மதுரையில் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பேசிய அவர் ஆளும் பாஜக அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினார் பெரியார் பேருந்து நிலையத்தில் பெரியாருக்கு சிலை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த உயர் சாதிகளுக்கான பொருளாதார ரீதியாக பின்தங்கிய அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது அவர்களுடைய வருட வருமானம் எட்டு லட்சம் ரூபாய் என்கின்ற வரம்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே தருணத்தில் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வருட வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய் அளவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு நிதி உதவி என்பது நிறுத்தப்படப்படுகின்ற நிலையிலே அவர்கள் பணக்காரர் என்கின்ற பட்டியலில் இணைத்து அவர்களுக்கான நிதி உதவியை மோடி அரசு நிறுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே உயர் சாதிகளுக்கு மட்டும் எட்டு லட்சம் ரூபாய் என்ற வரையறுப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது உயர் சாதிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாகும் அது மட்டுமல்ல பாஜக தொடர்ச்சியாக உயர் சாதிகளுக்கு ஆதரவான திட்டங்களை மட்டுமே கொண்டு வருகிறது மரியாதைக்குரிய நடிகர் அஜித்குமார் அவர்கள் கூட பாஜகவினுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இப்படியாக பாஜக வந்து தமிழ்நாட்டிலே தனிமைப்பட்டு நிற்கிறது பாஜகவை யாரும் ஆதரிக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இல்லை இதையும் மீறி யாராவது கூட்டணி வைப்பார்கள் அவர் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்பதான் உண்மையாக இருக்கிறது ஆசிஃபாவை எங்க வச்சு பாலியல் வன்முறைப்படுத்தினாங்க கோயிலில் தானே பண்ணாங்க பண்ணினது பூசாரி தானே அதை சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும் சொல்றது எப்படி வன்முறையாக அது எப்படி வன்முறையாக இருக்க முடியும் ஒரு ஒரு எட்டு வயசு சிறுமியை ஒரு கோவில்ல வச்சு நீ வன்புணர்ச்சி செய்ததை இந்துக்கள் ஆதரிக்கிறாங்களா அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அது பண்ணினவர்கள் யார் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் இந்துத்துவ அமைப்பை சார்ந்த என்ன பண்ணுறாங்க இந்துக்கள் அடையாளத்தை தூக்கி பிடிச்சிட்டு வர்றாங்க அப்போ இந்துக்கள் என்ன பண்ணணும் நீ இந்துத்துவ அடையாளத்தை தூக்கிட்டு வராதன்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புக்கு சொல்லணும் அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்துத்துவ அமைப்பு கொடியை தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ராமனை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு எட்டு வயசு சிறுமியை பாலியல் வன்முறைப்படுத்தினா இந்துக்களை கொச்சப்படுத்துறது யாரு இந்துத்துவ அமைப்பு தானே அப்ப இந்துத்துவ அமைப்பின் மீது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய இந்து மக்கள் தானே பண்ணணும் அவ இந்து மக்கள் தான் பாஜக எதிராக இருக்கிறாங்க